முதல்வர் ஐயா, நீங்கள் சட்டமன்றத்திலேருந்து நேராக வீட்டுக்கு போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளி உலகத்தையும் கொஞ்சம் சுற்றி பாருங்கள். பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த இந்து மக்கள். ஆட்சி வந்து பிடிச்சிட்டோம், இனிமேல் நம்ம தான் அப்படின்ற ஒரு தோரணையில் போயிட்டுருக்கீங்க முதல்வர் அவர்களே. செய்கின்றேன் வேண்டாம். அன்பு சொந்தங்களே, இது நேரடியாக முதல்வருக்கு வைக்கின்ற ஒரு சிறிய வேண்டுகோள், ஒரு கோரிக்கை. இந்துக்களை மீண்டும் மீண்டும் வஞ்சனை செய்ய வேண்டாம். குறிப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி விஷயத்தில் எங்கேயும் சிலை நிறுவக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்து கொரோனா கட்டுப்பாடு அப்படி என்று பொய்யாக பேசி கொண்டிருக்கிறார். இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்த பஸ்லெலாம் அவ்வளோ கூட்டம், பஸ்ஸில் கூட்டம். குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் போய் பாருங்கள், குறைஞ்சது ஒரு 5000 பேர் இருப்பாங்க, 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அங்கெல்லாம் பரவாத கொரோனாவை வந்து விநாயகர் சிலையை வச்சு வழிபடுறதில் வந்துட போது, இப்போ கூட ஜஸ்ட் நோ இப்போ கூட பாருங்கள் அந்த எப்படி சொல்கிறது, இவ்வளோ கூட்டத்தை நான் வந்து என் வாழ்நாளிலே பார்த்தது கிடையாது. இந்த இருக்கிற சரவணா ஸ்டோரில், குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் அவ்வளோ கூட்டம். டாஸ்மார்க்கை பற்றி சேப் எவ்வளோ சொல்லியாச்சு, ஆனால் இப்போ கண்ணுக்கு எதிர்க்க பார்த்த கூட்டம் எவ்வளோ கூட்டங்க. அதுவும் முகக்கவசம் கிடையாது, சமூக இடைவெளி கிடையாது. அந்த இடத்துல கொரோனா பரவாமல் போயிடும். விநாயகரை வழிபட, விநாயகரை வைத்தால் கொரோனா பரவிவிடும். பாவம் ஆனால் இந்த இந்துக்கள். முதல்வர் ஐயா, நீங்கள் சட்டமன்றத்துக்கிலிருந்து நேராக வீட்டுக்கு போயிருங்க சட்டமன்றத்திலேருந்து நேராக வீட்டுக்கு போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளி உலகத்தையும் கொஞ்சம் சுற்றி பாருங்கள். கூட்டம் இல்லாத இடங்களே கிடையாது இப்போது. ஆனால் பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த இந்து மக்கள். அதுக்கு ஒரு விநாயகர் சிலையை வச்சு வழிபடுங்க, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்தா அது பரவாயில்ல. மறுபடியும் இந்த கொரோனா பரவிடும், கொரோனாவுக்கு காரணம் காட்டி மத்திய அரசு தடை விதிக்கவில்லை. ஒரு சில வழிகாட்டுதலின்படி வச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புதுவையில் கூட சிலை வைப்பதற்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது. நீங்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியில் உங்கள் கலைஞர் டிவியை அனுப்புங்களேன். பெரிய பெரிய மாலில், பெரிய பெரிய ஜுவல்லர்ஸில் எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா. அங்கெல்லாம் ஏசி இருக்குங்க. விநாயகரை நாங்கள் ஏசியில் வச்சு வழிபட கேட்கலைங்க. காத்தோட்டமாக விசாலமான இடத்துல வச்சு வழிபடுறதுக்கு தானே எங்கள் மக்கள் கேட்குறாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஈவு இறக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஆட்சி வந்து பிடிச்சிட்டோம், இனிமேல் நம்ம தான் அப்படின்ற ஒரு தோரணையில் போயிட்டுருக்கீங்க முதல்வர் அவர்களே. வேண்டாம். என் இந்து சமுதாய மக்களை மேலும் மேலும் வஞ்சனை செய்ய வேண்டாம். இன்னும் 2 நாள் இருக்குது. தமிழக அரசு தங்களுடைய முடிவை மாற்றி ஒரு சில இடங்களில் விநாயகரை வைத்து வழிபடுறதுக்கு வழிவகை செய்யணும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 210 கிலோமீட்டர் நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன், எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல். அங்கே கொரோனா வராது. எந்த ஒரு கடையில் போய் பார்த்தீங்கனாலும் அவ்வளோ ஒரு கூட்டம். அதுவும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இருக்கிற கடைங்க, ஜுவல்லர்ஸ், நகைக்கடையில் அவ்வளோ கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சரவணா ஸ்டோர் சொன்னேன், அது யாரும் காதில் வாங்கிக்கல. குரோம்பேட்டையில் அவ்வளோ கூட்டம், குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. சமூக இடைவெளியெலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் உங்கள் சன் டிவியை விட்டு இப்போ அப்படி ஒரு கவர் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். சென்னையை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் இதே போல் கூட்டங்கள், எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. பாவம் என் இந்து மக்கள், சத்தியமாக ரொம்ப பாவம். போன ஆட்சி முறைய போன ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்தபொழுது என்ன கிழி கிழிச்சிங்க நீங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லா ஊடகமும் விவாத மேடை வைத்தது. அந்த விவாத மேடைகளில் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒலித்தது. டாஸ்மார்க் வேண்டும், விநாயகர் சதுர்த்தி வேண்டாமா அப்படி என்று ஓங்கி பயங்கர சத்தமாக பேசினது உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அதை பேச வைத்ததும் நீங்கள் தான். தயவு செய்து இந்த இரண்டு நாளில் உங்களுடைய முடிவை நாளைக்கு கூட மாற்றி சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாவங்க அவங்களும், அவங்க ஏசி ரூமில் வச்சு கூட்டமாக கூட்டி வழிபடணும்னு கேட்கல. எப்பயும் போல இருப்பார் ஒரு 20 பேரோ 10 பேரோ, அப்பப்போ போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி பூஜை நடக்கிறப்ப இந்த நிறைய பேருக்கு பசி ஆத்திருக்காங்க. சுண்டல், கொழுக்கட்டை, எத்தனையோ பேர் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க, உங்கள் அமைச்சரங்களை விட்டு அப்படியே ஆய்வு நடத்துங்க, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை, ஏன்னா சென்னை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அவங்க கண்ணில் எல்லாமா சிக்காமல் போயிருக்கோம். ஆனால் வடிவேலுண்ணா வணக்கண்ணே, ரொம்ப சந்தோஷம் என் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணே, பஸ்ஸில் அவ்வளோ கூட்ட நெரிசல், அங்கே கொரோனா வராதான், இந்த இப்போ சரவணா ஸ்டோரில், எங்கே சென்னையை என்டர் பண்ண எல்லா இடத்துலையும் ஹோட்டலில், ஐயோ ஹோட்டலில் அப்படியே குவிறாங்க. எல்லாம் ஏசி போட்ட கடைங்களில் நிறைய பேர் அப்படி கூட்டம் கூட்டமாக அங்கே இல்லாமல்ண்ணே கொரோனா வராது. விநாயகர் சிலையை வச்சு வழிபட்டா மட்டும் கொரோனா வந்துருமாண்ணே, என்னண்ணே போங்கண்ணே. சரி ஐயா, முதல்வர் ஐயா அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், நாளை ஒரு நாள் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு முறை வலம் வந்து பார்க்க சொல்லுங்கள். எத்தனை கூட்டங்கள், எத்தனை நகைக்கடைகளில் தள்ளாடுகிறார்கள், திண்டாடுகிறார்கள், நிற்கிறது கூட இடம் கிடையாது. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய மாலெல்லாம் போய் பாருங்கள். குறிப்பாக இப்போ கூட போய் பாருங்கள், இந்த குரம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அங்கெல்லாம் பரவாத கொரோனா, விநாயகரை வைத்து வழிபடுவதனால் கண்டிப்பாக கொரோனா வராது. இது ஹோலி பண்டிகை மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏன்னா அப்பப்போ காரணம் காட்டுறீங்க. கேரளாவில் ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்க, பரவலாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் கட்டுப்பாடு விதிச்சிங்கன்னா கட்டுப்பாடோடு போயிட்டு எங்கள் வீர விநாயகரை, வெற்றி விநாயகரை வழிபடுவோம். எல்லா மக்களும் நலமாக வாழ, எல்லாம் வல்ல இறைவன்களையும் சேர்த்து உலகத்தில் உள்ள அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக நடைபெறுவதற்கு அனுமதி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் சலீம் குரு, நன்றி, வணக்கம்.